ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து நான் யூஎஸ்டி ஐஎன்ஆரில் ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் வாலடைல் ஆகும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வாலடைலில் நான் மாற்றத்துக்கு நான் விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் இப்போதைக்கு நான் எதுவும் புதுசாக எடுக்கலை, எடுக்காமல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது மேபி எடுக்கும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ப்ளஸ் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் காட்டுறேன் எவ்வளோ எடுத்துருக்கேன் இல்லையானு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன்றதை தான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப அன்ட்ராடபிள் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும், ஷுவராக சொல்லுவேன் நான். ஏன்னா என்ன சொல்கிறது, கேண்டில் பார்த்தே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் உடச்சி கீழே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உடச்சிட்டு கீழே போயிட்டே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதிரே பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே நடந்ததே வேறு, இன்றைக்கி நடந்ததே வேறு. டோட்டலாக லாஸ்ட் தேர்ஸ்டே ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷில் 170 புள்ளிகிட்ட போயிருந்துச்சு. இப்போ அப்படியே அதுக்கும் முன்னே கிட்டத்தட்ட 400 புள்ளிகிட்ட கீழே வந்துச்சு. லோக்கு ஹைக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 849 459 கிட்டத்தட்ட 390 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு மார்க்கெட். அந்தளவுக்கு ரொம்ப வஸ்ட்டான மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டி 1300 பாயிண்ட் மேலே கீழே வந்துச்சு. அதெல்லாம் காமனாக தெரியுதான். நம்ம என்ன பண்ணுன்றதை நம்ம காட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 13000 ப்ராஃபிட் ரொம்ப நினச்சிருப்பீங்க, அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது என்னோடய பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணனால நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி தானே எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்றதை காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. 13000 இப்போ ப்ராஃபிட்டில் காணிச்சா அது 13000 இன்னும் லாஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்றத காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. இதான் என்னோடய ரியல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 தான், 6100 கிட்டத்தட்ட 6000 வச்சுக்கோங்க, ரவுண்டாக 6000 தான் என்னோடய ப்ராஃபிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன், இப்போ 7.6 காட்டுது அப்படின்னா ஜஸ்ட் அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். நான் என்ஆர்எம்எல்ல வந்து ஒரு இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க பாருங்கள், இது ஒரு 280 மேலே இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போதைக்கு கரண்ட் எடுத்து வச்சுருக்கேன், 280 லாஸ்ட்டில் இருக்கா, இதில் ஒரு 667. ஸோ 280 ஒரு 670 800 950. ஓகேங்களா? 950 இது ஒரு 1000 கிட்ட இருக்குது. கால் ஆப்ஷனில் பாருங்கள், 554. ஸோ 1500 கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது. எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணால் இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறது, லாஸ்ட்டு ட்ரேடர் ப்ரைஸ் தான் காட்டும். ஸோ மேபி 7 மணிக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதை அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் லாஸ் என்னன்றதை ரியாலிட்டியே தெரியும். ஸோ அப்போதைக்கு அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை கனெக்ட் பண்ணதில்லை, ஏன்னா இது க்ளோசிங் ஆகலை. ஸோ அதனால் இதை கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நான் கனெக்ட் பண்ணவே மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ண மாட்டேன், க்ளோஸ் பண்ணும்போது தான் கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது 1500 வந்துச்சு. ஸோ அந்த 1500 மைனஸ் பண்ணால் 6500 தான் லாஸ் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோக்கரேஜ் ஒரு 2000 2500 கிட்ட வந்திருக்கும் இன்றைக்கி. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ப்ரோக்கரேஜ் இல்லை, சாரி டாக்ஸஸ், 2100 டாக்ஸஸே வந்திருக்கும். அது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவ்வளோ டாக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் நிறைய இடத்துல நிறைய தப்புகளை பண்ணேன். ஸோ அந்த தப்பு என்னென்னதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மேபி வீடியோ ஒரு 15 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து அது டக்குன்னு அந்த டைமில் க்ரீடி ஆகும்போது இதாகும்போது டென்ஷன் ஆகும்போது எடுக்க தான் தோணும். அது என்ன தான் நம்ம அவாய்ட் பண்ணாலும் நினச்சாலும் என்னால் முடியல கண்டிப்பாக. அது என்னன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யா இதான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது, 847 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே. நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் ஷாட்டை என்னோடய பொசிஷன்ஸ் வச்சு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 600 கிட்டத்தட்ட 550 கிட்டத்தட்ட லாஸில் தான், ஆஸ் யூஷுவல் லாஸில் தான் இருக்குது என்னோடய பொசிஷனு. ஸோ மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே வந்து பாருங்கள், 2 நிமிஷம் கூட ஆகலை, 110 பாயிண்ட்டு காலியாக போச்சு. இது மாதிரி போனோட இதான் என்னோடய 3 பொசிஷனும். புட் ஆப்ஷனில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லாட்டுக்கு 44 பாயிண்ட்டு எனக்கு ப்ராஃபிட். ஆனால் கால் ஆப்ஷனில் பாருங்கள், 85 பாயிண்ட்டு ஒரு இது, இன்னொரு இது 110 பாயிண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவராலாக எத்தனை லாட் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது 160 170 பாயிண்ட் இந்த டைமில் எனக்கு லாஸில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு டோட்டலாக அப்போ 160 பாயிண்ட் எவ்வளோச்சு, 100 பாயிண்ட் 2500, அது ஒரு 60 பாயிண்ட், அது ஒரு 1500. ஸோ 2500 4000 கிட்ட 9:17 வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இப்போயே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி இருக்கணும், ஆனால் ஏன் நான் போகலை அப்படின்னா, சரி உடனே சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் கிட்டே, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரி 110 பாயிண்ட் கிட்ட விழுந்துச்சு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண தப்பாக போச்சு, தப்பானோட 5300 கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் வந்துச்சு. அது அப்படியே நான் வெயிட் பண்ணி தான் இருந்தேன், க்ளோஸ் பண்ணல. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. எதுலனா என்னோடய என்ஆர்எம் பொசிஷனில் மேலே இருக்குது பாருங்கள், மேலே இருக்க 2 புட் ஆப்ஷனும் ஒரு கால் ஆப்ஷன் இதாக எடுத்திருந்தேன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு 3 இது புட் ஆப்ஷனில் பாருங்கள், 5545 லாஸு,
7435 லாஸ் ஓகேங்களா. கீழே பாருங்கள் கால் ஆப்ஷனில் 5520 ப்ராஃபிட். ஸோ இந்த 5500 அந்த 5500 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் இருக்க 7450 7500 ரவுண்டு 7500 மட்டும் தான் என்னோடய லாஸஸ் ஃபார் என்ஆர்எம்எல்ல ஓகேங்களா. எத்தனை லாட்டுக்கு 4 ஹெச்சுக்கு நான் எடுத்தது எத்தனை 4 ஹெச் பண்ணிருக்கேன். 4 ஹெச்சுக்கு 2500 ரூபா லாஸ் ஆகிருக்கு. 2500 ரூபானா எவ்வளோ ஆச்சு? 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட கரெக்டுங்களா. 100 பாயிண்ட்டில் 2500 ரூபா. ஸோ ஒரு ஹெஜ் எடுத்தால் ஒன்லி 25 பாயிண்ட் மட்டும் எனக்கு லாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு ஹெஜும் 25 பாயிண்ட் எனக்கு ப்ராப்ளம் மெயினாக அப்படின்னா சரி, இது நான் உங்களுக்கு சொல்லணும் எதுக்காகன்னு. யா இதில் பாருங்கள் கால் ஆப்ஷன் பாருங்கள், 155 எடுத்திருக்கேன். புட் ஆப்ஷன் இந்த 160 பாருங்கள், இதிலே நான் இன்னும் 4 லாட் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக 231 எடுத்திருக்கேன், 168 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்துட்டு தெரியாமல் ஆக்சுவலாக அன்றைக்கி எடுக்கும்போது நான் தெரியாமலாம் இருக்கல, கொஞ்சம் தெரிஞ்சா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருந்துச்சா, ஸோ அதனால் மேலே ஏறிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் எடுத்துகிட்டேன். அந்த மாதிரி எடுக்கவே கூடாது, நான் எப்போவுமே அது மாதிரி எடுக்கவே மாட்டேன். எப்போவுமே புட் ஆப்ஷனோட ஃபேவராக தான் எடுத்திருப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி நான் வெளிக்கிழமை வியாழக்கிழமை எடுக்கும்போது அது மாதிரி எடுக்கல. ஸோ அது என்னோடய மேஜர் மிஸ்டேக் ஒன்று. நான் எப்படி எடுத்திருப்பேன் ஆஸ் யூஸ்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனில் இது மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 168 230 இருக்கா, கால் ஆப்ஷனில் வந்து 300 ரூபா இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கணும், இல்லாட்டி 280 ரூபா 250 ரூபா இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 5 லாட் எடுத்துருக்கணும். அதுதான் என்னோடய ஆஸ் யூஸ்வல் என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாமே என்ன நம்மளை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். எவ்வளோ கிட்டத்தட்ட 155 இருக்கிறது எடுத்துக்கு பதிலாக 250 இருக்கிறத 5 லாட் எடுத்திருப்பேன் ஓகேங்களா. அப்போ 255 5 லாட்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். யா 110 ஓகேங்களா, 155 110 போயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ 40 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 40 பாயிண்ட்னா 155 10% தான், 15 பாயிண்ட்டு 20-22% கிட்ட கம்மியாக இருக்குது ஓகேங்களா. 22% கிட்ட கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷன். ஸோ 22% எவ்வளோ ஆச்சு? ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் ஆயிடுச்சு இதில் ஓகேங்களா. இது 250 பாயிண்ட்டுக்கு 20% எவ்வளோ ஆச்சு? 50 பாயிண்ட்டு கரெக்டுங்களா. ஒரு லாட்டுக்கு 50 பாயிண்ட், இது ஒரு லாட்டுக்கு 40 பாயிண்ட் தான், புரியுதுங்களா. ஸோ 15 30 சாரி ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம், யா சாரி ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் 155 இப்போ 110 இருக்கும்போது நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது 110 இருந்திருக்கா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பாருங்கள். டோட்டலாக இதில் 45 பாயிண்ட் வந்துருக்கு. 45 பாயிண்ட்னா 30%, 155 10% 15 பாயிண்ட்டு, 20% 30 பாயிண்ட்டு, 30% 45 பாயிண்ட். ஸோ 30% வந்து நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதே நான் இந்த 155 எடுக்காமல் 255 அந்த இது இருந்தேன்னா ஜஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு லாட்டுக்கு வந்து இதுக்கு 45 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் 255 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்க வேல்யூவில் இருக்கிறத நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா அதே 30% எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது 45 பாயிண்ட், அது 75 பாயிண்ட்டு. ஸோ இதிலே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு லாட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ 30 பாயிண்ட் எனக்கு லா இதாக கிடையாது. 30 பாயிண்ட்னு வேணால் கூட வச்சுக்கோங்க, 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களா. 20 பாயிண்ட்டு 5 லாட்டுக்கு 100 பாயிண்ட்டு, 5 லாட்டுக்கு 100 பாயிண்ட் எவ்வளோ ஆச்சு? 2500 ரூபா. நான் எவ்வளோ லாஸ் பண்ணேன்? 5000 ரூபா லாஸ் பண்ணுறேன் கரெக்டுங்களா. 5000 ரூபாவில் 2500 பட்சம் மீது 2500 தான் எனக்கு லாஸ் ஆயிருக்கும், பெருசாக எனக்கு லாஸ் ஆயிருக்காது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. அதுக்காக தான் நான் ஜஸ்ட் இது கால்குலேஷனில் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. இதோட முடிஞ்சிச்சு கணக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இது முடிஞ்சிச்சு, நடுவில் இருக்க தான் லாஸு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து வேறு விடக்கூடாது, ஏதாவது நம்ம பண்ணி நம்ம லாஸ் வந்து கவர் பண்ண சொல்லி பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரையும் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷனையும் வந்து சாரி பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் நிஃப்டியோட ஃப்யூச்சர் இந்த ரெண்டுத்தையும் ஹெச் பண்ணேன். இந்த ரெண்டுத்தில் ஹெச் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு இதை பை பண்ணி இதை எடுத்துகிட்டு அதை ரெண்டுத்தையும் பை பண்ணி மேலே கொண்டு வரோம் அப்படி சொல்லி பை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. உடனே நான் பை பண்ணும்போது சரன்னு கீழே உடச்சிட்டு போயிட்டே இருக்குது. ஓப்பனிங்கில் 2000 ரூபா லாஸ் ஆனதுனால டக்குன்னு 10000 கிட்ட லாஸில் போயிடுச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு புட் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்கிறது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் வந்து இதில் ஹெச் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி ஹெச் பண்ணலாம் சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இதே ஹெச் பண்ண ஆரம்பித்தேன். இதை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டியோட 30000 புட் ஆப்ஷனும் 35000 புட் ஆப்ஷனும் இந்த ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுனா காமிக்கிறேன்னா பாருங்கள், டைம் 9:30 விக்ஸ் பாருங்கள், 7% அப்பில் இருக்குது விக்ஸ். இது மாதிரி ஐ அப்பில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து அந்த அளவுக்கு கரையவே கிடையாது ப்ரீமியம் கால் ஆப்ஷனு. ஸோ அதனால் வேறு என்ன பண்ணுறது, கால் ஆப்ஷன் கரையலைன்னா நம்ம ஃப்யூச்சரையும் புட் ஆப்ஷன் தான் மேனேஜ் பண்ணி எடுத்தாகணும் அப்படின்றதுனால நான் புட் ஆப்ஷனையும் ஃப்யூச்சரையும் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தேன், எடுத்துறாங்கன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 32000 புட் ஆப்ஷனும் 34000 கால் ஆப்ஷன் இந்த ரெண்டுத்தையும் ஹெச் பண்ணேன். ஹெச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவலாக தான் போச்சு, ஏன்னா இது 500 ரூபா ப்ராஃபிட், 500 ரூபா லாஸில் இருந்துச்சு, டோட்டலாக 10000 லாஸில் இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள் இது எத்தனை மணிக்கு பாருங்கள், 9:43
9:44 அடுத்து ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அப்போ பாருங்கள் 32 புட் ஆப்ஷன் 800-900 லாஸில் இருக்குது, ஆனால் 34 கால் ஆப்ஷன் பாருங்கள் 1700 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா இதான் டைம் வேல்யூ பிளே ஆகுது, புட் ஆப்ஷன் வந்து ஏறவே இல்லை, அப்படியே மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருந்தோட புட் ஆப்ஷன் ஏறாமல் அப்படி இருந்துச்சு, கால் ஆப்ஷன் லைட்டாக கரைஞ்சது, கரைஞ்சோண்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இதில் ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டைம் 9:47 விக்ஸ் 6.6% கிட்டே வந்துருச்சு, ஓகேங்களா, மேலே ஏறி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 6.5 இதோ இந்த இதில் நினச்சி பண்ணலாம், 9.2 இந்த ரெண்டும் வந்து ஒரே இடத்துல சுற்றி இருந்ததுனால இதில் ஒரு 2000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது. கிடச்சோன்னே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அதான் 6.5 இங்கே இருந்துச்சு, ஓகேங்களா. சரி 6.5 இருக்க, சரி ஒரு 1000 ரூபா ஒரு 5000 எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு 1500 ரூபா விட்டு லாஸ்ட்டில் இருந்தால் பரவாயில்ல, லாஸ் பண்ணலாம், எப்படியாவது மேனேஜ் பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். 9:54 இந்த இதில் தான் நான் மெயினாக வந்து தப்பு பண்ண ஆரம்பித்தேன். இதில் காட்ட விரும்பல, இதில் காட்ட விக்ஸில் இங்கே பாருங்கள் 9:54 9:50 மேலே பாருங்கள் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ஏறவே ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. இந்த இந்தியா விக்ஸ் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சோம்னா 21.2 23.1 வரைக்கும் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 ரூபா அப்போ தான் ஏறிருக்கு. அந்த மாதிரி மூவ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 15,000 கிட்ட என்னோடய லாஸ் போச்சு, பட் ஆனால் அந்த டைமில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, ஏன்னா டக்குன்னு எதாவது மேனேஜ்மெண்ட் வெளியே வரணும்னு சொல்லிட்டு டக்குனு டக்குன்னு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வந்ததுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அந்த இடத்துல, ஓகேங்களா. காட்டுறேன் இப்போ 6.5 மைனஸில் இருக்குங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொசிஷன் எடுத்திருந்தேன், இது நிஃப்டி அது போய் எடுக்கலாம் சொல்லிட்டு நிஃப்டியோட 14,200 புட் ஆப்ஷனும் 14,800 கால் ஆப்ஷனும் வந்து ஷார்ட் அடிக்கலாம். புட் ஆப்ஷனில் ரெண்டு ஷா கால் ஆப்ஷனில் ஒன்று, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். புட் ஆப்ஷனில் பாருங்கள் 35 இருக்குது ரெண்டு லாட்டம், கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் இன்னொன்று 51 இருக்குது ரெண்டு லாட்டம் எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷனில் பாருங்கள் டோட்டலாக 73 இருக்குது 4 லாட் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா கீழே தான் மார்க்கெட் இறங்கணும்னு தெரியும், திருப்பி மேலே ரிட்டர்ன் ஆகாது பெருசாக, தெரிஞ்சு போச்சு கரெக்டுங்களா. ஏன்னா இப்போ பார்க்கும்போதே தெரியுது ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும், பெருசாக வந்து இதாகும் அப்படின்றது கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி. ஆனால் அந்த டைமில் வந்து மேலேயும் போக கீழே இறங்குனது மேலே ரிட்டர்ன் ஆகாது, ஒன்று அதே இடத்துல நிற்கும் இல்லாட்டி கீழே இறங்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். டைம் பாருங்கள் இது கரெக்டாக இந்த கேண்டிலோட முடிஞ்சது, கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10:20 ஓகேங்களா. இதோட ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் 10:07 இதுக்கப்புறம் பெருசாக வந்து மேலே ஏறாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹெஜ் எடுத்தேன். கால் ஆப்ஷன் அதிகமான வேல்யூ இருக்குது, புட் ஆப்ஷன் கம்மியான வேல்யூ இருக்குது எடுத்தேன். அதுக்கப்புறம் நடந்த கதையே வேறு டோட்டலாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது டக்குன்னு வேகமாக இந்த கேண்டில் போட்டுச்சு பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதில் போட்டுச்சு பாருங்க வேகமாக, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து சர்றன் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. மேலே ஏற ஆரம்பித்தோன்ட்டு என்ன பண்ணேன் நான், சரி ஓகே கால் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிடலாம், புட் ஆப்ஷனில் ஒரு இது க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனில் இந்த 4 லாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு புட் ஆப்ஷனில் சேஃப்டிக்கு ஒரு 2 இது க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். திருப்பி புட் ஆப்ஷன் அப்படியே வச்சிருந்தேன் ஹோல்டில், இந்த 57 ரூபா இருக்குது பார்த்து 58 ரூபா இருக்குதுல அது ஹோல்டில் வச்சிருந்தேன். சரி இது எப்படி இதெல்லாம் இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சு, மேலே தான் இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டானே இதை பண்ண கட் பண்ணி மேலே தான் போகும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல தான் மேலே போகாமல் இங்கேருந்து அப்படியே திருப்பியும் கீழே வந்துட்டான் பாருங்க, ரெட்டு போட்டு இதோ இந்த இடத்துல ரெட்டு போட்டு கிளம்பிட்ட பாருங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, நான் 14,200 புட் ஆப்ஷன் வந்து வேல்யூ சர்றன் ஏற ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி நான் தப்பனவே கூடாது, எப்போவுமே ஒரு ரெண்டு சைடு தான் ஹெச் பண்ணுவேன். இந்த வாட்டி ஒரு சைடிலே ஹெச் பண்ணி விட்டேன், 525 குவான்டி என்னோட குவான்டி ஆவரேஜ் பண்ணிட்டு போயிருக்க பாருங்க, 300 525 அவ்வளோ குவான்டிஸை நான் அதில் போட்டிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து அந்த இதில் ஒரு 5,000 கிட்ட வேஸ்ட்டாக போச்சு இந்த இடத்துல 5,000, இல்லாட்டி இதில் ஒரு 1,000 ரூபா 1,800 ரூபா போயிருக்கும், போயிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 4,000 இதில் ப்ராஃபிட் வந்திருக்கும், அந்த 4,000 எடுத்து ஈஸியாக போட்டிருப்பேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் என்னோடய இதனால திங்கிங்னால சரி ஒன் சைடாக போவோம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா இல்லாட்டி 45 ரூபா கிட்ட வரும், ஒரு லாட்டுக்கு ஒரு 500 ரூபா கிடச்சாலும் நம்ம 6-7 லாட்டு போட்டிருக்கோம், 7-35 3 4,000 ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டது பார்த்திங்கன்னா லாஸ் ஆக அப்படியே கீழே போக அதிகமாக கீழே புட் ஆப்ஷன் என்ன சொல்கிறது நிஃப்டி கீழே இருந்ததுனால இதே சல்லுன்னு புட் ஆப்ஷன் வேகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்னோட லாஸ் வந்து இவ்வளோ 11.2 போயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் 15 போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மேபி எடுக்க மாட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 15 போனால் திருப்பி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதை 10.2 கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன் கரெக்டாக 10:30 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கீழே போனோட விக்ஸ் வந்து 14% ஆச்சு, 6-7% இருந்தது 14% ஆக ஆரம்பிச்சிச்சு 10:30, ஏன்னா 10:30 தான் மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு, அதனால வந்து 14% ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு 14,300 வேறு ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் ஷார்ட் அடித்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் திருப்பி நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்துக்கோங்க, நிஃப்டியோட ஃபியூச்சர் நான் என்ன இதுக்கு அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 14,527 இருக்கும்போது நான் ஷார்ட் அடிச்சிருக்கேன், நான் வச்சுக்கோங்க
14,527 இருக்கும்போது நான் ஷார்ட் அடிச்சிருக்கேன் ரெண்டு லாட்டு. புட் ஆப்ஷன் 14,300 புட் ஆப்ஷனு நாலு லாட்டு ஷார்ட் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 11:30 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக ஏறாது, இதுலேருந்து ஒரு 70 புள்ளி வேணால் மேலே ரிக்கவர் ஆகும், அதுக்கு மேலே பெருசாக ரிக்கவரே ஆகாது. சாரி ஒரு நிமிஷம், யா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யா இதோ 9.6 ஒரே நிமிஷம், யா சாரி அது ஆக்சுவலாக எந்த ஸ்க்ரீன்ஷாட்னு மறந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 14,527 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த வேல்யூவில் இருக்கும்போது நான் ஷார்ட் அடித்தேன், அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஷார்ட் அடித்தேன். ஸோ எனக்கு என்ன மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷனில் கீழே இறங்கும், ஸோ ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் கீழே கால் ஆப்ஷனில் சாரி இதில் ஃபியூச்சரில் லாஸ் வரும் ஓகேங்களா, ஏன்னா மேலே ஏறதுனால ஃபியூச்சர் லாஸ் வரும். மார்க்கெட் ஒரு வேலை கீழே இறங்குச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் எனக்கு ப்ராஃபிட் வரும். புட் ஆப்ஷன் ரொம்ப வேகமாக ஏறிச்சு சர்றனு, இதுக்கு மேலே ஏறுமான்னு கிடையாது, ரொம்ப பொறுமையாக தான் ஏறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் எனக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் நான் புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனே ஹெச் பண்ணுவேன். ஏன் நான் கால் ஆப்ஷன் ஹெச் பண்ணல அப்படின்னா, கால் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50-55% தான் டவுன் ஆகும், அதுக்கு மேலே பெருசாக ஆகாது. ஸோ அது ஆல்ரெடி 50-55% டவுன் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் அதையும் செல் அடிச்சுட்டு புட் ஆப்ஷன் செல் அடிச்சு அப்படின்னா கீழே ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆச்சுனாலும் புட் ஆப்ஷன் வேல்யூ தான் சர்றனு ஏறிட்டே போகும். தவிர கால் ஆப்ஷன் கரையவே கிடையாது, ஏன்னா அதான் 50-60% ஆல்ரெடி கரைஞ்சிச்சு, அதனால் கரையவே கிடையாது. அந்த மாதிரி ரீசனுக்காக தான் நான் ஃபியூச்சரில் ஷார்ட் அடித்தேன். ஏன்னா நிஃப்டி ஸ்பாட் கீழே போச்சுன்னா ஃபியூச்சர் கீழே போகுமா, ஸோ கீழே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் ப்ராஃபிட் கிடைக்கும். கால் ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷன் ஏன்னா ரொம்ப வேகமாக போனால் தான் ஏறும், இல்லைனா ஏறாது. ஸோ அப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபியூச்சரோட ஹெஜ் எடுத்தேன், இல்லாட்டி ஃபியூச்சரோட ஹெஜ் நான் எடுத்துக்கவே மாட்டேன். நான் மெயினாக எடுத்தது காரணம் இதுதான், ஏன்னா ஒரு 20-15% கால் ஆப்ஷன் கம்மியாகிட்டு புட் ஆப்ஷன் ஒரு 60-70% ஏறிஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, கால் ஆப்ஷன் ஒன்லி 15%-20% தான், அது ஒரு நாளைக்கு 35-40% வரைக்கும் டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், இப்போ ஆல்ரெடி 55-60% டவுன் ஆயிருக்கு அடுத்த மணியில், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மணியில் ஷார்ட் அடிச்சு இது பண்ணோம் அப்படின்ற வந்து பண்ணு வச்சுக்கோங்க, அதாவது ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் கிடையாது, புட் ஆப்ஷன் மட்டும் ஏறிட்டே போகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபியூச்சர் வந்து ஷார்ட் அடிச்சு இது பண்ணேன் ஓகேங்களா, இது 11:30. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து 527 551 போயிடுச்சு. என்ன சொல்கிறது, 551 மேலே ஏறிச்சு, மேலே ஏறினோடனே எனக்கு ஃப்யூச்சரில் வந்து லாஸ் வந்துருச்சு. பட் ஆனால் புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கேட்டால் கண்டிப்பாக வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னா மெயினான ரீசன் என்ன பிரச்சனைனா, விக்ஸ் வந்து இறங்கவே இல்லை, விக்ஸு அப்படியே ஏறி அப்படியே தான் நின்றுச்சு. விக்ஸு இறங்கினா தான், விக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானால் தான் புட் ஆப்ஷன் வேல்யூ கம்மியாகும், அதனால் கம்மியாக விக்ஸும் இறங்கவே இல்லை. ஆனால் மார்க்கெட் மேலே தான் போகுது, மார்க்கெட் மேலே போனாலும் கீழே வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால விக்ஸ் வந்து கரையாமல் அப்படியே நிற்குது, அப்படியே நின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் கரையவே இல்லை. ஸோ அதில் நான் லாக் ஆகிட்டேன் இதில். அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேயும் இதுலேயும் பாருங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது ஃபியூச்சருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா இது 950 லாஸு, இதில் ஒரு 1,775 ப்ராஃபிட். ஸோ ரெண்டுக்கு இன்னும் ஒரு 200-250 வித்தியாசத்தில் தான் லாஸ் தான் போகுது. இது வந்து 569 29 எடுத்தது 40 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிச்சு, அப்பயும் பாருங்கள் 500 கிட்ட லாஸ் வந்திருக்கு. முதல்ல 200 லாஸ் ஆச்சு, இப்போ 500 லாஸ் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. இப்பயும் பாருங்கள் விக்ஸு 14 இருக்குது, விக்ஸ் இறங்கவே இல்லை, மார்க்கெட் மேலே ஏறுது, ஆனால் விக்ஸோட வேல் இது இறங்கவே இல்லை. ஏன்னா திருப்பியும் கீழே இறங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து விக்ஸ் இறங்கவே இல்லை, இது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு மெயினாக. இப்பயும் பாருங்கள் 551 பழைய மாதிரி வந்துச்சுங்களா, கீழே நிஃப்டி வந்து கீழே இறங்கிச்சு, அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை பாருங்கள், 500 கிட்ட லாஸில் இருந்தது இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது பாருங்கள், 100 கிட்ட எக்ஸ்ட்ரா. ஸோ அதுதான் எனக்கு ப்ராஃபிட் காட்ட ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஆனால் விக்ஸும் இறையவே இல்லை பாருங்கள், 14.3 தான் இருக்குது நம்ம விக்ஸு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் மேலே பூம் ஆரம்பிச்சு, சடனாக ஒரே கண்ணில் சடனு தூங்கி போனால் தூங்கி போட்டோன்னா 14,584 கிட்ட வந்துச்சு. அதனால் கால் ஆப்ஷனில் இதில் பாருங்கள், ஃபியூச்சரில் பாருங்கள் 6,500 லாஸில் இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 5,100 தான் எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுலேயே வந்து 1,500 கிட்ட இப்போ லாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஏன் லாஸ் ஆச்சு, இந்த ரீசனுக்காக தான், சடனாக மேலே ஏறிச்சு, மேலே ஏறினால விக்ஸும் இறங்கல, விக்ஸ் இறங்கினால புட் ஆப்ஷன் சல்லுன்னு கரையாமல் அப்படியே நிற்குது ஒரே இடத்துல, அதனால் இல்லை ப்ராஃபிட் அதிகமாக வரல, ஃப்யூச்சரில் மட்டும் லாஸ் வந்துட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேமில் முடிஞ்சிச்சு. என்ன சார், கால் ஆப்ஷன்லேயும் பாருங்கள் இப்போ புட் ஆப்ஷனில் பாருங்கள் 3,500 3,750 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது, இது 3,850 கிட்ட லாஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. அப்புறம் 12:30 பார்த்தீங்கன்னா அப்பயும் விக்ஸ் இறங்கவே இல்லை, சரி ஆப்ஷன் எதாவது எடுக்கலாம் பார்த்தா விக்ஸ் இறங்கவே இல்லை, இன்னும் பேனிக்காக இருக்கிறதுனால சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுனே இருந்தேன், லாஸ் வேறு இருக்கே எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் அப்போ தான் வந்து மெயினாக காமிச்சு 530லேருந்து 617 கிட்ட வந்துட்டான் மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஆரம்பிச்சிச்சு. மேலே ஆரம்பிச்சோன்னா காலா ஃபியூச்சரில் பயங்கரமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் புட் ஆப்ஷனில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது இறங்கவே இல்லை. இறங்கிறதுனால நான் வேறு ஸ்டேக் ப்ரைஸ் மூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. 14,300லேருந்து 14,400 ஸ்டேக் ப்ரைஸ் சூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுவும் வந்து இது அதிகமாக நம்ம சூஸ் பண்ணுறோமே, ஒருவேளை மார்க்கெட் டக்குன்னு சடனாக ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, டவுன் ஆச்சுன்னா அப்படின்றதுக்காக கால் ஆப்ஷனு ரெண்டு ஒரு லாட் வந்து ஹெச் பண்ணியிருந்தேன். அது மாதிரி மேனேஜ் பண்ணி ஹெச் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான். அதை கட் பண்ணிட்டு ஃபுல்லாக இதிலே வந்துட்டேன். 14,300 புட் ஆப்ஷனில் வச்சிருந்தேன், 400லேயும் புட் ஆப்ஷனில் வச்சிருந்தேன். இப்போ 300 ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஏன்னா அது வேல்யூ ₹57 ரொம்ப கம்மியாக போச்சு. இன்னும் மேலே ஏற்ற போச்சுன்னா அது கரையவே கிடையாது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புட் ஆப்ஷன் இன்னும் அதிகமாக லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் இதில். ஓகேங்களா, இப்பயும் பாருங்கள் இந்தியா விக்ஸு 12.3 தான். அப்பயும் பார்த்தா 12.5, 12.3 தான். இப்பயும் அதிலே தான் இருக்குது. விக்ஸு கொஞ்சம் 10-9 மாறினா தான் வந்து பார்த்திங்கன்னா கால புட் ஆப்ஷன் வேகமாக கரைஞ்சிருக்கும். விக்ஸு மாறவே இல்லை. ஏன்னா திருப்பி கீழே ஃபாலோ ஆகுன்ற ஒரு பயம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு கரையவே இல்லை. இந்த பிரச்சனைக்காக தான் எனக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சு. இல்லைனா நான் ஈஸியாக என்னோடய இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய ப்ராஃபிட்டை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி எடுத்திருந்தேன். 12:00 வரைக்கும் இதான் என்னோட இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பயும் பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து 12 இருந்துச்சு. சரி என்னடா டைம் 12:30 மேலே 1:00 ஆயிடுச்சு, இன்னுமா நம்ம இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேனேஜ் பண்ணி என்னோடய புட் ஆப்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு ஒரு அந்த ஸ்டேக் ப்ரைஸை கட் பண்ணிட்டு 400 கொண்டுட்டேன். 14,300 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அது 14,300 மாற்றினேன். அதுக்கப்புறம் அது 14,400 மாற்றிட்டேன். ஃபுல்லாக மாற்றிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி என்னன்னு, ஆனால் 14,400 மாற்றிட்டோண்டே என்னோடய இது வந்து அப்போ தான் மார்க்கெட் டவுன் ஆரம்பிச்சு. பாருங்கள், 14,620 இருந்தது 30 பாயிண்ட் கம்மியாச்சு. திருப்பி மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் நான். திருப்பி மேலே ஏறாமல் அப்போதைக்கு கீழே இறங்குது. கீழே இறங்கினால புட் ஆப்ஷன் வேகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. இதில் லாஸ் வர ஆரம்பிச்சிச்சு வேஸ்ட்டாக. இல்லாட்டி எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓரளவுக்கு. இப்பயும் பாருங்கள் என்னோடய ப்ராஃபிட் வந்து என்னோடய லாஸ் வந்து 8,500 வந்துருச்சு, கம்மியாயிடுச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. மேலே ஏற ஆரம்பிச்சோன்னா புட் ஆப்ஷன் அதிகமாக இறங்கவே இல்லை, அப்படியே தான் நின்றுச்சு. ஃபியூச்சரில் மட்டும் கொஞ்சம் லாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி தான் இது 1:30 அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஷாட் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுற வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 14,657. நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக எடுத்தது 15,429 எடுத்தேன். கரெக்ட், 15,529 எடுத்தேன். 529 எடுத்தது கிட்டத்தட்ட 130-140 பாயிண்ட் கிட்ட மேலே ஏறிருக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட்டு 100 மேலே மேலே போகாது. மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆனாலும் மேலே போகாமல் அதே தலை சுற்றிட்டு இருக்கோம், இவ்வளோ ஷார்ப் டவுன் ஆனது அப்படின்னு நினச்சிட்டு. பட் ஆனால் அந்த 100 தாண்டி இது போனதுனால எனக்கு ஃபியூச்சரில் வந்து 16,000 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஆப்ஷனில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இதுக்கு மேலே வச்சுருந்த வேலைக்கு. ஏன்னா அதை பாருங்கள் 657 கீழே வருது மேலே போகுது, இது மாதிரி இருக்கிறதுனால சரி நம்ம ரிஸ்க் வேணாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் கட் பண்ணிட்டு அதை ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 14,400 தான் வச்சுருந்தேன். அதை 300 மாற்றிட்டேன். சரி ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனே வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1:30 விக்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டு 8,100 ப்ராஃபிட்டில் வந்துன்னு சொல்லி 1:30 க்ளோஸ் பண்ணிட்டேன். இது மேலே தேவையில்லை ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் போய் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி HDFC பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன். HDFC பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தாலே HDFC பேங்க்கில் ஓரளவுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துச்சு. அது என்னன்றது காட்டுறேன். சாரி, ரெண்டு ஸ்டேக் ப்ரைஸில் ஹெச் பண்ணேன். அதுவும் HDFC பேங்க். HDFC பேங்க்கில் பாருங்க, இது ஒரு 400, இது ஒரு 1,400. ஸோ 1,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த 1,000 வந்து என்னோடய 8.1 லாஸ்லேருந்து 7.1 மார்ச் கிட்டத்தட்ட. அது ஓரளவு டீசென்ட் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ அதனால் அதையும் வந்து வந்துட்டோன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டோன்னு திருப்பி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு 2:30 எடுத்தேன். எதுனா புட் ஆப்ஷன் 120 இருக்கிறதும் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 103 இருக்குது. ரெண்டு லாட் எடுத்தேன். இந்த ரெண்டுத்தையும் ஹெச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெச் பண்ணி பார்த்தா 6,600 கிட்ட இருந்துச்சு. 6,200 டோட்டல் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, 10,000 மேலே இந்த ப்ராஃபிட் லாஸை 6,000 கொண்டு வந்துட்டோம். டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டைம் வேல்யூ எதுவுமே பெருசாக இருக்காது. இதுக்கு மேலே எந்த ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி டோட்டலாக நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது 7.6 இருக்கிறது என்னோட பொசிஷன் எடுத்தது தான். என்ன ரொம்ப நான் ஆல்ரெடி காமிச்சேன். ஸோ 6,200 7,600 மாறினதுக்கு 1,400 கிட்ட என்னோட புதுசாக எடுத்த எண்ணாயிரம் மணில அந்த லாஸ் தான். ஸோ அது நான் க்ளோஸ் பண்ணதுனால அதை கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஸோ 6,100 ஒரு 2,300 2,400 கிட்ட டாக்ஸஸ் வந்துச்சுன்னா ஒரு 8,300 8,400 கிட்ட லாஸ் வச்சுக்கோங்க. 8,400 கிட்ட லாஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக 8,500 வந்துடும் வச்சுக்கோங்களேன்.
ஸோ பரவாயில்ல 8500 ரூபா 4000 ரூபா டெஸ்ட் எடுத்தேன், மீது ஒரு 4500 ரூபா ப்ராஃபிட்டு லாஸ் இருந்திருக்கு. ஸோ அது இந்த நாளைக்கு நாளைக்கு எப்படி எப்படியாவது மேனேஜ் பண்ணி இது பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு டவுன் வந்து ஈவன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மேபி புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க என்னோடய வாழ்த்துக்கள் புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணவங்களாம். பட் ஆனால் பார்த்துக்கலாம், நமக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட் ஒரு வாட்டி வரும்போது இது பண்ணலாம், கண்டிப்பாக வந்து அதுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா, அந்த மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது விக்ஸு ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது, காமாக இருக்குது, பட் ஆனால் இருந்தாலும் விக்ஸை நம்ப முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்னன்றதை. ஓகேங்களா, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொன்னேன் என்னென்னு. ஸோ நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பு வந்து ரெண்டு தப்பு மெயினானது என்னென்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் சடனாக ஆச்சா அப்பயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருக்கணும் என்ஆர்எம்மில், விடாமல் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது ஒரு தப்பு. அதே மாதிரி என்ஆர்எம்மில் நான் ட்ரேட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அதிக வேல்யூ, புட் ஆப்ஷன் கம்மியான வேல்யூ தான் எடுத்துருக்கணும். அதில் நான் தப்பு பண்ணி மெயினாக வந்து கால் ஆப்ஷன் கம்மியாகவும் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்க வேல்யூவில் எடுத்துட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சி இனிமேல் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். அது எப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இல்லைங்க, சாரி. இப்பயும் பாருங்கள் என்னோடய கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 133 ரூபா இருக்கிறத எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 133 ரூபா இருக்கிறத 3 லாட் எடுத்திருக்கேன். ஸோ கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரே நிமிஷம் இல்லைங்க, வரேன் சொல்லிடுறேன். 133 × 75, ஓகேங்களா, டோட்டலாக 10000 ரூபா வேல்யூவில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, புட் ஆப்ஷனோட வேல்யூ 10000 தான் இருக்குது, கால் ஆப்ஷனோட வேல்யூ, சாரி இது க்ளோஸ் பண்ணதா ஓப்பனில்தான், சாரி கால் ஆப்ஷன் வேல்யூ பாருங்கள் 10000 ரூபாவா. கால் ஆப்ஷன் வந்து 13500 ப்ளஸ் இது ஒரு 6000, 13500 ஒரு 6000, 19500 கிட்டத்தட்ட 20000 வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷன் 20000, புட் ஆப்ஷன் 13000. ஸோ 7000 டிஃப்ரெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எதுக்காக எடுத்துக்கோன்னா 7000ன்றது கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளி வச்சுக்கோங்களேன் கணக்கில், ஒரு ஹெஜ்ஜுக்கு 100 புள்ளி நான் டிஃப்ரென்ஸில் இது வச்சுருக்கேன். அந்த டைம் வேல்யூக்கு வச்சு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன், 100 புள்ளி வச்சு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அது இந்த இப்போ நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ நான் சூஸ் பண்ணது இந்த வீக்கோட எக்ஸ்பைரியில் தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு மேபி இதே வாலடைல் இருக்காதுன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாலடைல் இல்லைனா ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது என்ஆர்எம்மில். ஏன்னா இப்போ இன்றைக்கி லாஸ் ஆனது கொஞ்சம் இந்த வீக்கில் 2-3 நாள் எடுத்தால் தான் இந்த மந்த்தில் வேறு இன்னும் 2 நாள் லீவ் இருக்கனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்தாகணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நான் இது மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன், பட் ஆனால் இப்போ கொஞ்சம் எடுக்கிறேன், வேறு வழி இல்லை, கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் என்னன்றது. ஓகேங்களா, ஸோ நான் மிஸ்டேக் பண்ணதில் 2 மிஸ்டேக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3வது மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விக்ஸ் வந்து 10% மேலே போயிடுச்சு, இல்லை 7%, 8% மேக்ஸிமம் 7 தான், 7% மேலே போயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, கம்முனு வேடிக்கை தான் பார்க்கணும். ஈவன் அன்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி, ஓகே வந்துச்சா பரவாயில்ல விடு, இன்றைக்கி டே நம்மளோட டே இல்லைன்னு சொல்லிட்டு கம்முனு ஒதுங்கினா தான் எனக்கு நல்லது. அதுக்கு மேலே நான் ஒதுங்காக வந்தேனா அப்போ அந்த 6500 ரூபா எனக்கு லாஸ் செஞ்சு பாருங்க. அப்போயே நான் க்ளோஸ் பண்ணதுன்னா எனக்கு டாக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபியூச்சர்லாம் எடுத்துருக்காம. இப்போ ஃபியூச்சர் வந்து ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா போனதுக்கு அதுக்கப்புறம் தான், இல்லைனா அந்த 1500 ரூபா எனக்கு மிச்சம் தான் இப்போ ஃபியூச்சர்லேருந்து மெயினாக. ஸோ அது ஒரு தப்பு நான் மெயினாக எடுத்தேன். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் மேலே ஏறும்போது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபியூச்சரையும் ஆப்ஷனையும் வச்சு என்ன சொல்ல ஹெச் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபியூச்சர் மூவ் ஆனாலும் ஆப்ஷனோட ப்ரைஸ் அந்தளவுக்கு மூவ் ஆகாது. ஏன்னா விக்ஸ் அதிகமாக இருக்குது, விக்ஸ் கரைஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க, ஆப்ஷன் ஃபியூச்சர் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு லாஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரவே வராது. அந்த மாதிரி டைமில் மாற்றிப்பீங்க, இது பண்ணிப்பீங்க. அதே மாதிரி கண்ணா பண்ணான்னு அடுத்தடுத்து 12 மணி, 11 மணி, 12 மணிக்கு மேலே புது என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நான் 11 மணி இல்லை, 1 மணிக்கெலாம் புது என்ட்ரி கொடுத்துருந்தேன். சரி ஏதாவது ஒரு 500 ரூபா ஆகட்டும், 500 ரூபா ஆகட்டும், 1000 ரூபா ஆகட்டும் அப்படி இப்படி எடுக்கலான்னு அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா டைம் வேல்யூ ஆல்ரெடி 1 மணிக்கே முக்கால்வாசி டைம் வேல்யூ முடிஞ்சிருக்கணும், 2 மணி நேரம் தான் மார்க்கெட் இருக்குது, அதில் என்ன பெரியஸாக டைம் வேல்யூ இருக்கும் நம்ம போய் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் நமக்கு முன்னாடி வேடிக்கை தான் பார்க்க முடியாது, என்ட்ரி ஆகக்கூடாது. பட் ஆனால் அப்படியே என்னோடய பொசிஷனை மேனேஜ் பண்ணோம், என்னோடய லாஸ் வந்து கவர் பண்ணும் இது பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இறங்கிட்டேன், இது பண்ணிட்டேன். ஸோ பிகினராக இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ இப்போ பெருசாக ஒன்றும் பெருசாக லாஸ் அஃபெக்ட் பண்ணலாம், நம்மளை பார்க்கலாம் நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணுதா என்ன ஏதுன்னு. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் தான் இது பார்த்தீங்கன்னா. எல்லோரும் நீ காலையில் பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் காலையில் டவுன் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு, இவ்வளோ பெரிய இதாகிடுச்சுன்னு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய லாஸ்லாம் கிடையாது, ஒரு சிம்பிளான லாஸ் தான் இருக்குது. ஹெச் பண்ணதுனால ஒன் சைடில் இருக்கவங்க பையிங்கில் இருந்தவங்க எல்லாம் கால் ஆப்ஷனில் வச்சுருந்தவங்க எல்லாம் கதை காலியாக இருக்கும், புட் ஆப்ஷனில் வாங்கி வச்சுருந்தவங்க எல்லாம் ஆனால் ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துக்க மாட்டாங்க. நிஃப்டி ஒரு 100 புள்ளி வரும்போது புக் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனால் நிஃப்டி இன்றைக்கி 390 புள்ளிக்கிட்டே கீழே வந்துச்சு.
அதனால் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தப்பு பண்ணது என்னதுன்னா, கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் மட்டும் நான் ஹோல்டிங்கில் வச்சிருந்தது. ஏன்னா நிஃப்டி வந்து 100 புள்ளி தான் மூவ் ஆகும் இதுக்கு மேலே மேலே ஏறுறது. அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கால் ஆப்ஷனை கட் பண்ணி விட்டுலாம், மேலே தான் ஏறும்ல ஆப்ஷன் கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் மட்டும் நான் ஹோல்டிங்கில் வச்சிருந்தேன். நடுவில் ஒரு வாட்டி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில், பார்க்காதவங்க பின்னாடி போய் பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி. ஒரு 5,700 கிட்ட இருக்கும், 58 ரூபா அதோட ப்ரைஸ் வந்து 575 குவான்டிட்டி வச்சுருப்பேன். அந்த மாதிரி கால் ஆப்ஷனில் ஹெச் பண்ண, கால் ஆப்ஷனில் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் புட் ஆப்ஷனில் மட்டும் ஷார்ட் வச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில், அந்த இடத்துல வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் மட்டும் ஏறிட்டு போகும், கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் வராமல் போய்டும், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லாக் ஆகிடும். அதுவும் நான் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தப்புலாம் ஏன் நான் பண்ணேன்னா, இனிஷியலாக காலைல ஓப்பன் ஆகும்போது என்ஆர்எம் எல்லாம் வந்தது, எனக்கு அந்த 7,500 லாஸ் நான் புக் பண்ணிட்டேன். இது 7,500 இதோ காட்டுற பாருங்க, யா எங்கடா இது, யா இதுதான் 7,500 இனிஷியலாகவே லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இனிஷியல் லாஸை நான் கவர் பண்ணணுன்னு தான் நான் வந்து என்னோடய ஆஷிஷியல் ட்ரேட் பண்ணாமல் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே ஒரு லாஸ் வந்தால் வந்து நம்மளை தப்பு பண்ண தூண்டும், இது பண்ணும், அதையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். நான் நீ கண்ட்ரோலில் கொஞ்சம் இழந்து தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு, என்னடா இது டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் 7,500 பெரிய லாஸ் இல்லை எனக்கு, ஆனால் அதையே நான் கண்ட்ரோல் பண்ணாமல் டக்குன்னு எடுத்தேன். காலையில் ஓப்பன்லேயே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால மேபி எடுத்தனாலே தெரியல. இனிமேல் நான் என்னோடய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ப்ராப்பராக ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணணுமோ ப்ராப்பராக பண்ணுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் ட்ரை பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.